ஹாய், ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் நூம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம், விருந்தினர் இஃப்தார் ஸ்பெஷல் வீடியோ. இப்போ நம்ம கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணும்போது இஃப்தார் டைமில் நம்ம எப்படிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணலாம், என்னெல்லாம் வந்து சமைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெசிபிஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் இஃப்தார் வ்ளாகில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, எல்லா ரெசிபிஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, டேபிளா நல்லா அரேஞ்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் சில பேர் வந்து இவ்வளோ ரெசிபிலாம் வந்து இஃப்தார்க்கு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. பட் எப்பயுமே வர கமெண்ட்ஸ் தான், அதெல்லாம் வந்து கேர் பண்ணலை, அதெல்லாம் வந்து எங்களுக்கு பழகிருச்சு. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படித்து எனக்கு வேலையே பார்த்தீங்கன்னா ரெசிபிஸ் வந்து செஞ்சு போடுறது வந்து எனக்கு யூடியூப்பில் வேலை, அது மட்டும் தான் எனக்கு வந்து வேலை. ஸோ என் வேலையை தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து இவ்வளோ ரெசிபிஸ்லாம் வந்து நான் செஞ்சு போடலை, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய ரெசிபிஸ் வந்து ஒன்றா செஞ்சு செஞ்சு நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து கிடையாது. அதுவும் வீக்லி ஒன்ஸ் தான் நான் வந்து இஃப்தார் வ்ளாகே வந்து எடுக்கிறேன், மற்ற நாளில் வந்து இஃப்தார் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது. நாங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷர்பத்து டேட்ஸ் வச்சு நாங்கள் வந்து நோன்பு திறந்துருவோம், ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஃபுட்டு வந்து இவ்வளோ செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் எது இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சஹருக்கு இல்லை நான் அடுத்த நாள் இஃப்தார்க்கு அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம், எதுவுமே நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணலை. நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, அவளுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. உங்ககிட்ட இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து கேரமல் புட்டிங் போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து பயங்கர ஹிட்டான ரெசிபி ஆயிடுச்சு. நிறைய பேர் எனக்கு எப்படியும் ஒரு 50 பேராச்சும் வந்து ட்ரை பண்ணி பிக்சர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் அனுப்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போன வீடியோவில் வந்து ஷாப்பிங் ஹால்லாம் வந்து கொஞ்சம் காமிச்சிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு லேண்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் ரமதான் டெக்கரேஷன், அதெல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் நம்ம வீடியோஸில் வந்து மிஸ் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் தான் நான் வந்து ரமதான் ஷாப்பிங் வந்து போட்டிருந்தேன், அதுக்கு நம்ம ரமதான் ஸ்டார்ட் ஆனதும் போட்டிருந்தேன் ரமதான் ஷாப்பிங். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுஹேரா அரசும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போக போகிறாங்க. ஆல்ரெடி வந்து ஸ்கூல் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ பயங்கர பிஸியாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போகிறதால பசங்க வந்து கொஞ்சம் வந்து டென்ஷனாக தான் இருக்காங்க, ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இப்போ சுஹேரா வந்து ஒரு 1 வீக் வந்து போயிட்டு வந்துட்டா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நார்மல் ஆகிட்டா. அவளால் அக்செப்ட் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, திரும்ப ஸ்கூல் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 இயர்ஸாக பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துட்டு அதே வந்து நல்லா பழகிருச்சு, ரொம்ப ஈஸியாக போயிருச்சு அவங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு, வீட்டிலே இருந்து எல்லாமே பண்ணுறதுக்கெலாம். ஸோ இப்போ வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் போகிறதால ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து போகிறா, இனி வந்து பழகிறோன்னு நினைக்கிறேன். ஸோ இனி வந்து அந்த மாதிரி ரொட்டீன் தான் வந்து போகும், ஸ்கூல் ரொட்டீன் அந்த மாதிரி தான் நிறைய போடணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம குவிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போகிறதால இந்த வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த வேலையாக தான் இருந்துச்சு. இந்த வீக் தான் போயிட்டு புக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவளோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ஸ்கூல் பேக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா ரேப் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதுவும் இந்த புக்ஸ் ரேப் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப போதும் போதும்னு ஆயிடுச்சு, ஸ்டிக்கர் மாதிரி இருக்குல்லையா, அதனால் வந்து ரொம்ப பார்த்து ஒட்டணும். அது இதுதான் சுஹேரோட புது பேக், அவள் தான் வந்து செலக்ட் பண்ணால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து லூலூவில் தான் வாங்கணும், லூலூவில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நோம்பு டைமாக இருக்கிறதால லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலை அதெல்லாம் இல்லை. இப்போ ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறதால சுவேரா பார்த்திங்கன்னா பயங்கரமாக டென்ஷன்லாம் போயிட்டுருக்கான், எதுவுமே பேச மாட்டான் என்ன கேட்டாலும். இன்றைக்கி இஃப்தார் வந்து ஷூட் பண்ணுறதால இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே இஃப்தார் வேலைலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம புட்டிங் வந்து செஞ்சு வச்சிடணும், காலையிலே செஞ்சு வச்சா தான் அது வந்து செட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை பாயில் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதில் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி கடல் பாசி தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். எத்தனை பேர் ஜவ்வரிசியில் வந்து கடல் பாசி ட்ரை பண்ணியிருக்கீங்க தெரில, நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் மில்க்கு வந்து ஒரு 5 கிராம் தான் நீங்கள் கடல் பாசி வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா கடல் பாசி வந்து ரொம்ப உங்களுக்கு ஹார்ட் ஆயிரும், அதனால் வந்துட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும்னா ஒரு 5 கிராம்ஸ் எடுத்தாலே போதும். கடல் பாசி ஒரு 30 மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கடல் பாசி நல்லா கரையட்டும், நல்லா கம்ப்ளீட்டாக வந்து கரைஞ்சதுக்கப்புறமா இது ஸ்ட்ரெயின் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணால் தான் கடல் பாசி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே புட்டிங் அந்த மாதிரி செய்யும் போது வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணிப்பேன். இப்போ அதே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண அந்த கடல் பாசி வந்து இதில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன், 1/2 லிட்டர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே வந்து இது சேர்த்து நல்லா பாயில் ஆகட்டும்.
இதில் வந்து நீங்கள் டேஸ்ட்காக கண்டென்ஸ் மில்க் வெண்ணிலா எசன்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரோஸ் சிரப் சேர்க்க போகிறேன். இப்போது ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் வந்து ரூஅப்சா ரோஸ் சிரப் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 2 பாயில் வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் வந்து இந்த மாதிரி முள்ள ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. எல்லாமே ஒரே சைடாக ஊற்றிடாதீங்க. அப்புறம் ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து நின்றுரும். ஸோ நல்லா சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இப்போது இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து இது ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 hours வந்து வைக்க போகிறேன். 6 வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 2 அப்புறம் அவனுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஸ்கூல் வந்து போக போகிறான். ஸ்கூல் லைஃபே வந்து பார்க்கவே இல்லை. KG 1 ஒரு 2-3 months தான் வந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இனி ஸ்கூலில் வந்து அவனாக தான் வந்து லஞ்செலாம் வந்து சாப்பிடணும். அதுக்காக வந்துட்டு அவனே வந்து சாப்பிட சொல்லிட்டேன் பழகிறதுக்காக. அடுத்தது வந்து நான் வந்து கீமா லுக்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி இருக்குது. அது வந்து மட்டன் பஃப்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு 3 அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரே ஒரு 1/2 teaspoon அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் அப்படி இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்க்கணும். அடுத்தது இதில் வந்து மெல்டட் பட்டர் அப்படி இல்லைனா வந்து கீ வந்து ஒரு 2 teaspoon நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 மாவுக்கு வந்து ஒரு 1/2 cup தண்ணி வந்து சேர்த்தா போதும். இது வந்து குவான்டிட்டி வந்து உங்களுக்கு நல்லா அதிகமாகவே வரும். உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி செய்யணுன்னா 2 மைதா மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போதும். இப்போ மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இது மூடி வச்சுருங்க. ஒரு 1 hour இது வந்து அப்படியே இருக்கட்டும். கீமா ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து 2 onions வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் ஒரு 2 tablespoons ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதங்கட்டும். மட்டன் கீமா வந்து ஒரு 250 grams அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து நாங்கள் கட் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து மிஷின் கட்டிங் கிடையாது. மிஷினில் வந்து ரொம்ப வந்து ஃபைனாக வந்து இருக்கும். அது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது நம்ம சாப்பிடும்போது. நல்லா சின்ன சின்ன நம்ம ஊர்லலாம் வந்து கொத்துக்கறியை வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து கேட்டு வந்து வாங்கிட்டு வருவாங்க. இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 teaspoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 teaspoon மிளகாய்த்தூள், 1 teaspoon மல்லித்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க சிக்கன் மின்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எல்லா எப்பயுமே வந்து மின்ஸ் எப்பயுமே வாஷ் பண்ணி தான் வந்து நான் வந்து சேர்ப்பேன். வாஷ் பண்ணாமல் சேர்க்க மாட்டேன். பட் நிறைய வீடியோஸில் வந்து இந்த கபாப் செய்கிற வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். அது வந்து வாஷ் பண்ண மாட்டாங்க. அப்படியே செஞ்சால் அந்த பைண்டிங் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டிஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அதான் ரீசனாக இருக்கும். மாய்ஸ்சர் இல்லாமல் இருந்தால் தான் இந்த கபாப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வரும். மேபி உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கீமாலாம் வாஷ் பண்ணுமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்குமே இந்த டவுட் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்லேயே வந்து கீமா செய்கிறோன்னா அந்த போன்லெஸ் பீசஸ் இருக்கும் இல்லையா, அப்போவே நான் வந்து அந்த கீமா செய்கிறதுக்கு முன்னாடி வந்து வாஷ் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி இந்த கபாப்லாம் செய்யும் போது நான் அப்படி தான் பண்ணுவேன். கீமா செய்கிறதுக்கு முன்னாடி வந்து வாஷ் பண்ணிட்டோன்னா நம்ம கீமா வந்து வாஷ் பண்ண வேணாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதில் மசாலா வந்து உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. 1 tablespoon தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மட்டன் வந்து வேகிறதுக்காக. இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 15 minutes அப்புறமா நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 teaspoon அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தழை. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு 1/2 lemon juice வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஸோ வேறு இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் கிட் வந்து வாங்கியிருந்தாலையா, அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரேஸ்லெட் வந்து செஞ்சுருந்தான். அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவளோட சேனல் சுவேராஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் சொன்னேன் உங்களுக்கு போன வீடியோவில் கீழே கிடக்குன்னு சொல்லிட்டு.
அவ்வளோத்தையும் கீழே கொட்டிக்கிட்டு யாரு? ஓகே ஓகே ஓகே, அட்டன் பண்ணு. நான் சுவேரா வச்சுமா ஊட்டிட்டு இருந்தேன், தெரியாம தான் கீழே விழுந்துருச்சு. பாவம் ரொம்ப அழுதுட்டாங்க. ஏன்னா வந்து இந்த எல்லா ரப்பர் பேண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு, தனித்தனியா அது கண்ணுப்பட்டுருச்சு என்னன்னு தெரியல. அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு 2 டேஸ் வந்து டைம் எடுத்துச்சு. பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு எனக்கே. இப்போ இந்த கையில் போட்டிருக்காளியா, இதுதான் வந்து இந்த பிரேஸ்லெட்டாக அந்த ரப்பர் பேண்ட்லாம் செஞ்சு போட்டது. ஸோ இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவளோட சேனலில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மாவை நான் 2 போர்ஷனாக டிவைட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். பஃப் பேஸ்ட்ரி ஷீட் செய்கிற மெத்தட் தான் இது. இப்போது இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நான் இதில் வந்து பட்டர் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆயில் கூட வந்து அப்ளை பண்ணலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் மைதா மாவு தூவிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். இப்போ திரும்ப மாவு தூவிட்டு இதை திரும்ப வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக திரும்ப மேலே வந்து மைதா மாவு தூவிக்கலாம். இப்போது திரும்ப இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ரோல் பண்ணணும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா பெருசாக ரோல் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கார்னர்ஸ் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஷேப் பண்ணுறதுக்காக. இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்ன பாக்ஸஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ ஃபில்லிங் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இப்போது இன்னொரு பேட் எடுத்து இதுக்கு மேலே வந்து நல்லா மூடி சீல் பண்ணிடுங்க. கொஞ்சமாக மைதா பேஸ்ட் வந்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இது கார்னர்ஸ்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா சீல் பண்ணிடுங்க. சீல் சரியாக பண்ணலைன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கீமாலாம் வந்து வெளியில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லாவே சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு டிசைன் மாதிரி வந்து இருக்கும். கெஸ்ட்டு வரும்போது அவங்களுக்காக இதை ஒரு பெஸ்ட்டு ரெசிபியாக வந்து இருக்கும் இஃப்தார் டைமில் வைக்கிறதுக்கு. ஜஸ்ட்டு ஒரு பீஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் வந்து கடையில் ஹீட் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பீஸாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரேடியாக நிறைய போடாதீங்க. இப்போ ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. இப்போது 2 சைடுமே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துலாம். இதே மாதிரி எல்லா பீசஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணணுன்னா உள்ளே வந்து உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். இந்த பஃப்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ்ஸியாக இருந்துச்சு. நடு நடுவில் பார்த்திங்கன்னா இதை வந்து க்ளீனும் பண்ணிட்டேன். இல்லைனா வந்து இஃப்தார்க்கு அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுயராக பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தோன்னு பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப வந்து நிறைய ஹோம்ஒர்க் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஃபுல் பிஸி. இப்போது 250 கிராம்ஸ் அளவுக்கு போன்லெஸ் ப்ரெஸ்ட் பீஸ் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிப்ஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். த்ரெட் சிக்கன் வந்து செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் பைண்டிங்காக 1 முட்டை, அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு 10-15 மினிட்ஸ் இதை நல்லா மேரினேட் ஆகட்டும். ஸ்விஸ் பிராண்டோட சமோசா ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். இது சமோசா ஷீட்ஸ்லேயே வந்து பெஸ்ட்டு பிராண்ட், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நான் ஒரு 3-3 பீஸாக எடுத்து இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நல்லா மெலிசாவே கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 15-20 பீசஸ் ஷீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெலிசாக கட் பண்ணுங்கள். எனக்கு வந்து டைமும் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் அவசரமாக தான் வந்து கட் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஒரு சிக்கன் ஸ்ட்ரிப்பாக எடுத்து இப்போது இதில் வந்து நம்ம வந்து டைட்டாக வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதில் எக்கு மைதாலாம் சேர்த்துருக்கிறதால நல்லாவே உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும் இது. இப்போது இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இதை எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரிப்ஸும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றுன்னா இது வந்து செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா இது இஃப்தார் டைமில் அதுவும் செய்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இப்போது ஈவினிங் ஃப்ரை பண்ணுறோன்னா காலையிலே வந்து செஞ்சு நீங்கள் ரெடியாக வச்சுக்கலாம். இது ஃப்ரீசரில் கூட நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நான் கொஞ்சம் பீசஸ் மட்டும் இதை ரெடி பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஐ மீன் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது எல்லா பீசஸும் வந்து செஞ்சாச்சு. இப்போ வந்து இது ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் வந்து கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றுன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரேடியாக நிறைய பீஸ் வந்து போடாதீங்க, ஜஸ்ட் ஒரு 2-3 பீஸ் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் மட்டும் வந்து ட்ரை பண்ணேன், சரியாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக. மேபி தனியாக பிரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் வந்து செக் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு 2 பீஸ் வந்து ஃப்ரை பண்ணேன். பட் நல்லா சூப்பராகவே வந்துச்சு. கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு வந்து ரொம்ப வர்த்துன்னு சொல்லுவேன் இந்த ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக உள்ள சிக்கன் ஓட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் நூடுல்ஸில் கூட நூடுல்ஸ் பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணி இதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை பண்ணி பாருங்கள். அதுவுமே நல்லாவே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நாள் வந்து நூடுல்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். சுயரக்கும் ஆரிஸ்க்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரெசிபி செஞ்சாலும் இதுதான் வந்து இன்றைக்கி இஃப்தார் டேபிளில் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இப்போது எல்லா ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டேபிளில் வைக்க வேண்டியதான். இருக்கிற மீதி அந்த க்ரன்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன். இந்த ஜூஸ் டிஸ்பென்சரில் வந்து ஏதாச்சும் ஜூஸ் வந்து செஞ்சு காட்டன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ கெஸ்ட்லாம் வரும்போது இந்த மாதிரி நம்ம ஜூஸ் டிஸ்பென்சர் வச்சோம், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ரோஸ் மாக்டெயில் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா லீவ்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு 2 பீஸ் வந்து போட்டிருக்கேன். ஒரு லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். சின்ன லெமனாக இருந்தால் 2 லெமன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஐஸ் க்யூப்ஸ். இப்போது கோல்டு வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ரோ அப்சா சிரப் அப்படி இல்லைனா வந்து ஏதாச்சும் ரோஸ் சிரப் எடுத்துக்கோங்க. நாட்கூ சிரப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 1 கப் அளவுக்கு வந்து நான் ரோஸ் சிரப் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்நாக்ஸும் செஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் இது வந்து நான் இஃப்தார் டேபிளில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து செய்கிறேன். இது கொஞ்சம் சில்லுன்னு குடிச்சா தானே நல்லாயிருக்கும், அதனால் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண அந்த ஜூஸ் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே சர்வ் பண்ணுறதுனா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இது வந்து மொஹிட்டோ ட்ரிங்க் மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன், அதனால் வந்துட்டு கொஞ்சமாக இதில் வந்து 7-Up அப்படி இல்லைன்னா சோடா சேர்த்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான், இது ஆப்ஷனல் தான். இது அப்படியே குடித்தாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்ஜா சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்துக்கிட்டா பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. சப்ஜா சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக நான் கொஞ்சமாக 7-Up சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ இதை டேபிளில் வச்சிட வேண்டியதான். அடுத்தது நம்ம செஞ்சு அந்த சைனாகிராஸ் புட்டிங் டீமோல் பண்ணிடலாம். டீமோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நைஃப் வச்சு இந்த கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் எடுக்கும்போது. இப்போ இந்த பிளேட்டை அப்சைட் டவுன் பண்ணிக்கலாம். 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா வந்துடும்.
அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஜவ்வரிசி கடல் பாசி ரெடி ஆயிருச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான், இப்போ எல்லா டிஷ்ஷஸும் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இஃப்தார் டேபிளில் வந்து வைக்க வேண்டியது தான். இந்த டேஸ்டியான இஃப்தார் ரெசிபீஸ் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கும் வேறொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.